வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிமுலியோட நடிப்புல உருவாயிருக்க ஒரு ஆங்கில திரைப்படமான ஷாங்ஷி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ். வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, ஷான் இவன் வந்து மக்களோட மக்களாக தான் அவன் வாழ்ந்துட்டு வரான். என்னடா வேலை செய்யறான் அப்படின்னு கேட்டா, அந்த ஹோட்டல்ல வந்து கார் பார்க்கிங் பண்ணுவாங்களே அந்த வேலையை தான் வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவனோட வேலைக்கு போகும்போது ஒரு கும்பலோட தடுத்து அவன் கழுத்து இருக்க ராக்கெட்டை வந்து கேட்கறாங்க. இவன் வந்து தர முடியாது போனா, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வருது. சண்டை முடிவில் அவங்க வந்து ராக்கெட்டை வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து அவன் தங்கச்சி இருக்க ராக்கெட்டா வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. உடனே ஷான் டக்குனா தங்கச்சி தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறான். முடிஞ்சப்போ தங்கச்சி தேடி கண்டு பிடிச்சிடறான். கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துக்கும் வந்து இவனை எந்த கும்பல தாக்கி ராக்கெட்டை பிடிச்சோ அதே கும்பல வந்து தங்கச்சிக்கிட்டையும் சண்டை போட்டு லாக்கெட்டை வந்து பிடிக்கிறாங்க. இப்போ அந்த லாக்கெட்டுக்கு பிடிக்கிற அந்த கும்பல் யாரு, எதுக்கு அவங்க லாக்கெட் தேவைப்படுது, உண்மையிலே ஷானோட அந்த கடந்த காலம் என்ன, யார் இந்த ஷான், இந்த மாதிரி பல கேள்விகள் பதில் சொல்லுற படம் தான் ஷாங்ஷி அந்த லெஜண்ட் ஆஃப் தி டென் ரிங்ஸ். இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு கேட்டால் படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வருது. என்ன ஜேனல் பேச பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவியாக தான் நமக்கு வந்து பேச பண்ணிருக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்ட்டு பார்த்துலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா, அந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் தான் சொன்னோம். ஏன்னா படத்தில் நிறையாவே ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, அது எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு ஒரு பெரிய காரணம் படத்தோட விஷுவல் அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா விஷுவலாம் செமையாக பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் கூட எங்கேயுமே பிசு அடிக்கல. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். விஷுவல்னு சொல்லும் போது இந்த படத்தை செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு இடத்தெல்லாம் காட்டுவாங்க. அங்கே வந்து இந்த கிரியேச்சர்ஸ் நிறையா இருக்கும். குறிப்பாக சொன்னால் மூஞ்சே இல்லாமல் ஒரு அனிமலை காட்டிப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இந்த படத்தை டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து அந்த படத்தில் நடித்த நடிகர் நடிப்பு எல்லாருமே நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொன்னோம். குறிப்பிட்டு சொன்னால் அந்த சிம்லி அவர் தான் வந்து அந்த ஷாங்ஷி அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக நீட் அண்ட் க்ளீனாக அந்த ரோலை வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், அவரை விட இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கிற ரோல்னா அவருடைய அப்பா ரோல் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை அமைஞ்ச விஷயம், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரர் ரொம்ப அருமையாக இருந்தது. இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம கேட்கும் போது நம்ம தமிழ் படமான தலைவா அப்புறம் வந்து நாயகன் இந்த படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் காப்பி அடிச்ச மாதிரி இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக புரிஞ்சிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இது எல்லாம் தாண்டி படத்தில் என்ன பெரிய பிரச்சனை கேட்டால், படத்தோட டைலாக்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கே நான் வந்து இந்த படத்தை வந்து டப்பிங் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது டைலாக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ படம் போகலாம் படம் நோட்டீஸ் ஆகும். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தை சிறு சிறு ரிவ்யூ பண்ணுற மட்டும் இல்லாமல் சில சினிமா வருஷம் உடனே கொடுத்துட்டே இருக்கோம். அது நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி பற்றி பெருசாக சொல்ல போகல, ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிலாம் என்ன ஸ்டோரியாக இருக்கும் அதே ஸ்டோரி தான். சரி, ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்பயுமே வந்து மார்வலில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து இந்த படத்தில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மார்வல் மூவினாலே படத்தில் வந்து ஹியூமர் நிறையா ட்ரை பண்ணுவாங்க, அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹியூமரை வந்து பெருசாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் படத்தை வந்து கிட்டத்தட்ட அவங்க நாலு தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அதுவே வந்து படத்தை கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி வந்து தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து நிறைய எமோஷனல் காட்சிகள் இருக்குது, அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொன்னோம். இது எல்லாத்துலேயும் எனக்கு பெரிய மனசாக தெரிஞ்ச விஷயம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஏன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ கிளைமேக்ஸ் மாதிரியே முடிக்கல. எப்படி இருந்தால் ரெண்டு கிரியேச்சர் சண்டை போட்ட போய் முடிக்க மாதிரி தான் முடிச்சுட்டாங்க. குறிப்பாக சொன்னால் நம்ம இப்போ தான் வந்து இந்த காட்சியிலாம் அப்புறம் காங்க மூவிலாம் பார்த்துருக்கோம்ல, அந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துருந்து. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை இந்த படம் வந்து திருப்திப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஷாங்ஷி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் தி டென் ரிங்ஸ் இந்த படத்தில் நம்ம கொடுக்க ரேட்டிங் 5.4 2.5. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோ தான் குறந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை சீரிஸ் ஃபீல் பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.